எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 7 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம நேற்று நடந்த எபிசோடோடைய ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை வந்து பேசணும். ஸோ நிறைய பேர் வந்து சொல்கிறாங்க, பிரதீப்புக்கு வந்து பிஆர் சப்போர்ட் இருக்குது அப்படின்ற மாதிரி என்கிட்டயும் நிறைய கமெண்ட் பண்ணாங்க. நீங்கள் கூட உங்கள் பிரதீப்புக்கு பிஆர் தான் அப்படின்ற மாதிரி. ஸோ எனக்கு ஒரு கேள்வி தான் அவங்கக்கிட்ட எல்லாம் கேட்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ பிரதீப்புக்கு நல்ல ட்ரெஸ்ஸே வந்து பார்த்தீங்கன்னா இல்லை. ஆக்சுவலாக சாட்டர்டே சண்டே எபிசோட்ஸில் அவர் வந்து போட்டிருக்க ட்ரெஸ்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளாக டிஷர்ட் போட்டு அந்த மாதிரி தான் வந்து இருக்காரு. ஸோ கவின் கூட ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிராண்டாக இருக்கும். பட் இது வரைக்குமே பிரதீப் வந்து ஒரு கோட் ஷூட் கூட இன்னும் வந்து போடலை அப்படிங்கிறது தான், 3 வாரம் வந்து ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான். ஸோ டிசைனர் அவுட்ஃபிட்ஸ்க்கே வந்து எதுவும் செலவு பண்ண முடியாத நிலையில் தான் இப்போ வந்து நம்ம பிரதீப் வந்து இருக்கார் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அவருக்கு பண தேவை அப்படிங்கிறது ரொம்ப பயங்கரமாக இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்லியிருந்தேன். இப்போ கூட 2000 ரூபா எனக்கு கூட கொடுங்க அப்படின்ற மாதிரி பிக் பாஸ்டே வந்து சம்பளம் பேசினார் அப்படின்ற மாதிரி அவரே வந்து சொல்லியிருந்தார். ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் பிஆர்லாம் கிடையாது, அவருக்கு உண்மையிலேயே சப்போர்ட் வந்து இருக்குது. ஏன்னா முதல் வாரம்லாம் வந்து கம்மியாக தான் இருந்துச்சு, பிஆர்லாம் இருந்தாலும் முதல் வாரத்துலேருந்தே போட்டிங் வந்து ஏறி இருக்கும். ஸோ அதனால் அது வந்து கிடையவே கிடையாது அப்படிங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட்டு. ஸோ அவருக்கு நல்ல ட்ரெஸ்ஸே இல்லை, அப்புறம் என்ன வந்து பிஆர் அப்படிங்கிற மாதிரி தான். அடுத்து ஒரு ஆர்மேக்ஸ் மீடியா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்பயுமே போன சீசன்லேருந்து நம்ம வந்து ஒரு ரிவ்யூ வந்து பண்ண ஆரம்பிக்கிறோம். ஸோ அது எப்படின்னா அவங்க வந்து ஒரு கன்சல்ட்டிங் ஃபார்ம் அவங்க. ஸோ யார் யாரெல்லாம் டாப்பில் இருக்காங்க அப்படிங்கிறத வந்து அவங்க வந்து சொல்லுவாங்க பிக் பாஸில், ரேட்டிங் அடிப்படையில், சர்ச்சிங் அடிப்படையில். ஸோ அவங்க இந்த வட்டம் வந்து ஒரு மிஸ்டேக் பண்ணியிருக்காங்களோ அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா சரவணன் விக்ரம் வந்து லிஸ்ட்டில் இருக்கார், என்னடா அது ரொம்ப அதிசயமாக இருக்குது அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ஸோ ஃபஸ்ட்டு வந்து கூல் சைஸ் இருக்காரு, ஸோ அது கூட ஓகே. செகண்ட் வந்து ஜோவிக்கா, சரி அவங்களும் வந்து நிறையா தேடுறாங்கன்னு வச்சுக்கலாம். தேர்டு வந்து பார்த்தீங்கன்னா நிக்சன், சரி அது கூட ஓகே நம்ம வச்சுக்கலாம். ஃபோர்த் வந்து சரவணன் விக்ரம் இருக்காரு. சரவணன் விக்ரம் இந்த பிக் பாஸ் வீட்டில் என்ன பண்ணிட்டார் அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ 4வது இடத்துல அவர் இருக்கார், 5வது இடத்துல விசித்திரா இருக்காங்க. ஸோ இந்த 5 தான் டாப் 5 அப்படின்ற மாதிரி அவங்க பண்ணியிருக்காங்க. ஸோ எப்பயுமே அவங்க கரெக்டாக தான் பண்ணுவாங்க. பட் இந்த வட்டம் ஏன் சரவணன் விக்ரம் ஒருவேளை பாப்புலாரிட்டி பேஸ்ட் ஆன் மொத்த ஓவரால் அப்படின்ற மாதிரி வந்துருச்சா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். ஸோ அது என்ன அப்படிங்கிறது தெரில, அது ஒன்று நான் வந்து ஷேர் பண்ண நினச்சேன். அடுத்து மீண்டும் ஸ்மால் பாஸ் வீட்டுக்குள்ளே நம்ம பிரதீப் வந்து உள்ளே இறங்கியிருக்காரு. ஸோ எல்லாமே சுவிட்ச் ஆகிட்டாங்க, ஒன்லி அக்ஷயாவும் பிரதீப் மட்டும்தான் உள்ளே மாட்டிக்கிட்டாங்க. மிச்சம் 4 பேர் பூர்ணிமா நினச்ச மாதிரியே கொண்டு வந்துட்டாங்க, யுகேந்திரன் அப்புறம் வந்து ஜோவிகா. ஸோ ஜோவிகாலாம் வந்து பயங்கரமாக வந்து அவங்க பிளான் பண்ணியிருந்தாங்க, நம்ம அதை சொல்லியிருந்தோம். ஸோ மணியும் வந்து பிரிச்சிட்டாங்க, நிக்சன் ஐஷோவையும் வந்து பிரிச்சிட்டாங்க. ஸோ கரெக்டாக வந்து பண்ணிட்டாங்க. பட் மாயாவை அவங்க சைடு வந்து எடுத்துட்டாங்க, நான் மேபி இந்த சைடில் இருக்கும்னு நினச்சேன். ஸோ பிரதீப் மேபி பிக் பாஸில் வச்சு அவங்க கேம் ஆடுவான்னு நினச்சேன். பட் ஸ்மால் பாஸில் இருக்கிற வரைக்கும் நிறைய பேர் சொல்கிறாங்க அது வந்து அன்ஃபேர் அப்படின்ற மாதிரி, அதெல்லாம் கிடையாது. ஸ்மால் பாஸில் இருக்கிற வரைக்கும் தான் பிரதீப்புக்கு வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் ஒரு விஷயம் வந்து நடக்கும் அப்படிங்கிறது தான். ஸோ இனிமேல் பத்த வச்சு செதற வைக்க வேண்டியதான் அப்படிங்கிறது பாயிண்ட்டு. அடுத்து விஜயவர்மா எலிமினேட் ஆனார்ல நேற்று. ஸோ அது வந்து பிரதீப் ரொம்ப வந்து அப்செட் பண்ணியிருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது. லைவில் கூட நம்ம நிறைய விஷயங்கள் பார்த்தோம், அவர் வந்து யோசிச்சுட்டு இருந்தார். பட் அந்த எபிசோட்லேயே அவர் ஒரு விஷயம் சொல்லியிருப்பார், என்ன அப்படின்னா எனக்கும் விஜயவர்மாக்கும் ஸ்மால் பாஸ் வீட்டில் தான் பழக்கம் இருந்துச்சு. ஸோ அப்போயே நான் நினச்சிட்டேன் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு காம்படிட்டர் தான், எனக்கு ஈக்குவலாக வந்து ப்ளே பண்ணுறான் அப்படிங்கிறத நான் வந்து யோசிச்சிட்டேன். ஸோ அவனை நான் வந்து மிஸ் பண்ணுறேன் இப்போ, ஏன்னா ஒரு ஸ்ட்ராங்கான காம்பெட்டர் வந்து வெளியே போகிறான் அப்படிங்கிற மாதிரி. ஏன்னா பிரதீப் இதில் வந்து அவருக்கு ஒரு மைண்ட் செட் இருக்கும்ல, அதில் வந்து அவரை நான் ஸ்ட்ராங்காக தான் வச்சுருந்தேன். பட் அவர் வெளியே போகிறாரு, அது ரீசன் வந்து என்னால் கூட இருக்குமோ அப்படின்றத நான் யோசிக்கிறேன். ஸோ எனிஹவ் அவனுக்கு வந்து ஃப்யூச்சர்ஸ் நல்லா இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பாராட்டினார். ஸோ விஜயவர்மா கடைசி வரைக்கும் பிரதீப் கிட்ட விஷ்ணுக்கிட்ட சாரி கேட்டார் போகிறப்ப, கடைசியாக வெளியே போயிட்டு அவங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் பேச்சப் ஆகிட்டாங்க இந்த மாதிரி பிரதீப் ஓகே அப்படின்ற மாதிரி. ஸோ உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத சொல்லுங்கள். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். அது வரைக்கும் குட் பை, தேங்க்யூ.